ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஓஷோன் டிப்ளீஷன். ஓஷோன்னா என்னென்னா, இது ஒரு நேச்சுரல் கேஸ். O3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா அதில் 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அதனால தான் அதை ஓஷோன் அப்படின்னு சொல்கிறோம், O3 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நான் லீனியர் ஃபேஷனில் வந்து பவுண்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். அண்ட் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ட்ராப்போஸ்பியரில், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில். ட்ராப்போஸ்பியரில் இருக்கிறது வந்து நமக்கு கெட்டது, அதாவது பேடோன். இது என்ன பண்ணுன்னா, ஏரை வந்து டர்ட்டி பண்ணி அதை ஸ்மோக் ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓஷோனை வந்து, ஐ மீன் ஆக்சிஜனை வந்து பிரிக்கும், உடைக்கும். உடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்மாக் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதை வந்து நம்ம சுவாசிக்க முடியாது, அதனால் இது வந்து ரொம்ப பேட் ஃபார் ஹெல்த். அடுத்து வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோன் என்னென்னா, அது ரொம்ப குட் நம்மளுக்கு. அது என்ன பண்ணும்னா, நம்ம யூவி ரேஸ் வந்து சன்லேருந்து டைரெக்டாக வருது இல்லையா, அதை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை வந்து காப்பாற்றும். இது அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த சன்னுடைய ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரும், இடத்துல வாழ்கிறவங்களை காப்பாற்றும். வந்து சன்ஸ்க்ரீனும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரி நம்மளை காப்பாற்றுது. அதனால் யூவி ரேஸ் அப்படி வந்து ஒருவேளை ஓஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை வந்து தாக்குது அப்படின்னா, அதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அனிமல் அண்ட் பிளான்ட்ஸினுடைய டிஎன்ஏ வந்து அஃபெக்ட் ஆயிரும். இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணிடும், அதாவது ரொம்ப ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து இல்லாமல் பண்ணிடும். அதனால என்ன ஆகும்னா, ஈஸியாக டிசீஸ் எல்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து டூ மச்சான யூவி ரேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின் கேன்சரை வந்து உருவாக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், யூவி ரேஸ் அந்த ஓசோன் இல்லாமல் நம்ம வந்து இடத்துல வந்து வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். கஷ்டங்கிறத விட குட் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னே சொல்லிட்டாங்க, அதனால் முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு. அடுத்து வந்து ஓஷோன் டிப்ளீஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஓஷோனா என்னென்னு பார்த்துட்டோம். ஓஷன் டிப்ளீஷன் அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல ஓஷோனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அது ஃபார்ம் ஆகிட்டு தான் வரும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அதிகமாக டிஸ்ட்ராய் ஆகிட்டு வருது. அதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் இருக்குது அப்படின்னா, அதை தான் வந்து நம்ம ஓஷன் டிப்ளீஷன் சொல்கிறோம். ஓஷனில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அது இப்போ அந்த ஒரு இடத்துல மட்டுமே வந்து ஓஷன் வந்து கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆகிட்டே போகுது அப்படின்னா, அந்த இடத்த வந்து ஓஷன் டிப்ளீஷன் சொல்கிறோம். பொதுவாக எப்படின்னா, ஓஷன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், சிலது டிஸ்ட்ராய் ஆச்சு. இப்போ எப்படின்னா, ஓஷன் வந்து நிறையா டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது. அது ஃபார்ம் ஆகிறத விட பல மடங்கு அதிகமாக டிஸ்ட்ராய் ஆகுது. அதனால தான் இந்த ஓஷன் டிப்ளீஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ரீஜன் சொன்னால, பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, அண்டார்டிக். அந்த இடத்துல வந்து 50% ஓசோன் மட்டும்தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ முதல்ல இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, 1985 இந்த ஓஷன் டிப்ளீஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத 1985 தான் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து இதோட சோர்ஸஸ், என்னெல்லாம் அந்த காரணங்கள், என்னெல்லாம் சோர்ஸஸ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸு. எதனால் மேடாச்சு அப்படின்னா, குளோரின், ஃப்ளோரின் அண்ட் கார்பன், இது மூணும் சேர்ந்து மேடானது தான் குளோரோஃப்ளூரோ கார்பன். இதை வந்து HFC மூலமாக ரீப்ளேஸ் பண்ணாங்க, அதை ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் மூலமாக. அது எதனாலனா, HFC வந்து லெஸ் டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க குளோரோஃப்ளூரோ கார்பனை விட. இப்போ வந்து குளோரோஃப்ளூரோ கார்பனோட யூசஸ் என்னெல்லான்னு பார்ப்போம். இது வந்து ரெஃப்ரிஜரன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஏரோசல் ஸ்ப்ரேஸில், ஃபோமிங் ஏஜென்ட்ஸில், பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாங்க, அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஏஜென்ட்டாக, அப்புறம் க்ளீனிங் எலக்ட்ரானிக் மெட்டலிக் காம்போனன்ட்ஸு, இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபுட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்களே, அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடெலாம் ஃபுல்லாக அந்த மீன் முதல் கொண்டு எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, என்றைக்கோ பிடிச்சதாக இருக்கும். அப்புறம் இட்லி முதல் கொண்டு எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அண்ட் வடை அந்த மாதிரியெல்லாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரோசன் ஃபுட் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபுட்டெல்லாம் கெட்டு போகாமல் அப்படியே பார்த்துக்கும் ஃப்ரோஸ் பண்ணி வைக்கிறதுனால. அதில் இப்படி ஆட் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து நமக்கு நல்லதுன்னு நினச்சவங்க ஆட் பண்ணுறாங்க, பட் என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாமல். அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2/3 ஆஃப் CFC வந்து ரெஃப்ரிஜரன்ஸுக்கு தான் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு, ரிமைனிங் தான் வந்து மற்ற அப்ளிகன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, CFC-யில் இவ்வளோ கெட்டது இருந்தாலும் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக அது காரணங்கள்னு பார்த்தா, நான் கொரோசிவ்னஸ், நான் இன்ஃப்ளமபிலிட்டி, லோ டாக்ஸிசிட்டி, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி, இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்க்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி எவ்வளோ வருஷம் நம்ம இதில் வந்து லைஃப் டைம் இருக்கும், அதுக்கு எர்த்தில் எவ்வளோ நல்லது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, எலிமினேட் பண்ண முடியும். சில யூஷுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ராசஸ்லாம் இருக்குது, ஃபோட்டோ டிசோசியேஷன், ரெயின் அவுட், ஆக்சிடேஷன், இந்த மாதிரி சில ப்ராசஸ் மூலமாக மற்ற கெமிக்கல்ஸ் எலிமினேட் பண்ண முடியும். ஆனால் CFC பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் எலிமினேட் பண்ண முடியாது. அதனோட ரெசிடென்ஸ் டைம் அப்படிங்கிறதே அட்மாஸ்பியரில் எப்படின்னா 40-150 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்.
அது வரைக்கும் அந்த ட்ராப்போஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் அந்த ஒரு ரேண்டமான ஒரு டிஃபியூஷன்லேயே இருந்துகிட்ருக்கும். இது எப்படி எஸ்கேப் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்டட் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குல்ல, அதாவது வேண்டாம் அப்படின்னு போட்டது, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து வந்து சிஎஃப்சிஸ் எஸ்கேப் ஆகி வரும். ஒரு எவாப்ரேஷன் மூலமாக, ஒரு கிராஜுவல் எவாப்ரேஷன் மூலமாக வந்துட்டு அட்மாஸ்பியரில் இது வந்து என்ட்ரு ஆகுது. ட்ராப்போஸ்பியருக்கு போகும்போது வந்து இது ஈஸியாக சர்வைவ் ஆயிரும், இது ஜஸ்ட் ஸ்டேபிளாக மட்டுமே இருக்கும். பட் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போய் என்ட்ரு ஆகும்போது யூவி ரேடியேஷனில் போய் இது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி ஆகும்போது தான் இந்த குளோரின் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த குளோரின் ஆட்டம்ஸ் வந்துட்டு ஓசோன் மாலிக்குள் கூட ரியாக்ட் ஆகும். அப்போ அது வந்து குளோரின் மோனாக்சைடு அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் அந்த குளோரின் மோனாக்சைடு வந்து மறுபடியும் ஆக்சிஜன் ஆட்டம் கூட போய் ரியாக்ட் பண்ணும். இப்போ மறுபடியும் அது என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மாலிக்குள் வந்து ரிலீஸ் பண்ணும். இதே மாதிரி தான் அந்த ஆக்சிஜன் மாலிக்குளோட சேர்த்து ரீஃபர்மேஷன் ஆஃப் ஃப்ரீ குளோரின் ஆட்டம் ரிலீஸ் ஆகும். ஸோ எகெயின் அகெயின் குளோரின் ஆட்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ரீசைக்கிள் மாதிரி மறுபடியும் அதே தான் நடக்கும். அதாவது குளோரின் வந்து ஓசோனில் ரியாக்ட் ஆகும்போது குளோரின் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கிது. அப்புறம் குளோரின் மோனாக்சைடும் ப்ளஸ் மறுபடியும் ஒரு மோனாக்சைடு வந்து ரியாக்ட் ஆகும்போது மறுபடியும் குளோரின் நம்மளுக்கு கிடைக்க வருது. குளோரினோட சேர்த்து ஒரு ஆக்சிஜனும் கிடைக்கிது. அப்போ அந்த குளோரின் ஃப்ரீ அப் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ரீ அப் ஆகிற குளோரின் வந்து மறுபடியும் போய் ரியாக்ட் ஆகும் ஓசோன் கூட. ஸோ இந்த மாதிரி ரீசைக்கிளாகி மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். எகெயின் அண்ட் அகெயின் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு சிங்கிள் குளோரின் ஆட்டம் வந்து ஒரு தடவை ஒரு சைக்கிள் நடக்கும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஓசோன் மாலிகுல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே குளோரின் போய் ஓசோன் கூட ரியாக்ட் ஆகுது இல்லை. ஸோ மறுபடியும் அது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு ஒரு தடவை ப்ரொடியூஸ் ஆகிறதும் ஒரு குளோரின் ஆட்டம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஓசோன் மாலிகுல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுது. இப்படி தான் வந்து அந்த சைக்கிள் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து நைட்ரஜன் ஆக்சைடு பார்க்கலாம். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ்னுடைய ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னாலையும் இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ்னாலையும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர்ஸ் இது மூலமாக தான் வந்து இந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து நமக்கு கிடைக்க வருது. இந்த சோர்சஸ் வந்து இப்படி தான் நமக்கு வருது. கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஓசோன் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் கிடைக்கும். அப்புறம் அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்துட்டு மோனோ ஆக்சைடு கூட வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ மறுபடியும் நம்மளுக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். அப்போ மறுபடியும் அது ஓசோன் கூட ரியாக்ட் ஆகும், மறுபடியும் நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்புறம் நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் மோனோ ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆகும்போது நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடாக போகும், நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடாக போகும். இது ஜஸ்ட் அ ஸ்மால் சைக்கிள் தான், பட் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும், அதாவது கேட்டலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த N2O அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு வந்து எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னா, ஏரோபிக் கண்டிஷனில் வந்து நைட்ரிஃபிகேஷன் ஆஃப் அமோனியானாலையும் ஆனரோபிக் கண்டிஷனில் வந்து டீநைட்ரிஃபிகேஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ்னாலையும் தான் இந்த N2O வந்து எஸ்கேப் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. N2O வந்து மெதுவாக போய் இந்த ஸ்டேட்டஸ்பியரை ரீச் ஆகுது, அங்கே தான் வந்து இது டிஸ்ட்ராய் ஆகுது. டிஸ்ட்ராய் ஆகிட்டு நைட்ரிக் ஆக்சைடாக வந்து வருது. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நைட்ரிக் ஆக்சைடாக வருது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் வந்து ஓசோனை டிஸ்ட்ராய் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுவும் இம்பார்ட்டண்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சப்ஸ்டன்சஸ் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து ப்ரொமைன் வந்து இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா, ஹலோன்ஸ் அண்ட் HBFCs இருக்குது. HBFCsனா என்னென்னா, ஹைட்ரோ ப்ரோமோ ஃப்ளோரோ கார்பன்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லேயே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே ஹலோன்ஸ் HBFC இது ரெண்டுமே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மித்தில் ப்ரோமைட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெஸ்டிசைட் இருக்குல்ல பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது தான் மருந்து அடிக்கிறதுக்கெலாம் வந்து தோட்டத்தில் அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது என்ன பண்ணுன்னா, ஒரு ஒரு ப்ரொமைன் ஆட்டமும் வந்துட்டு குளோரினை விட 100 times அதிகமான ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு குளோரின் ஆட்டம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஓசோன் மாலிகுல்ஸை அழிக்கும்னு நம்ம படித்தோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு ப்ரொமைன் ஆட்டம் அப்படிங்கிறதே 100 times குளோரின் ஆட்டமை விட அதிகமாக வேலை செய்யும். அப்போ ஒரு குளோரின் ஆட்டம் 1000 பண்ணுதுன்னா, இது கூட வந்து அப்போ ப்ரொமைன் ஆட்டம் வந்து எவ்வளோ பண்ணும், கிட்டத்தட்ட 100,000 மாலிகுல்ஸை வந்து இது ஓசோன் மாலிகுல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ 100 times ஆஃப் மோர் ஓசோன் மாலிகுல்ஸ் தென் வாட் அ குளோரின் ஆட்டம் டஸ், ஓகேவா? ஸோ அவ்வளோ பவர்ஃபுல், இது ரொம்ப கொடுமையான ஒன்று. ஆனால் நம்ம இதை தான் வந்து பெஸ்டிசைடாக பூச்சிக்கொல்லி மருந்தாக மரத்துக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, சேம் நம்ம எப்படி குளோரின் எப்படி ஓசோனில் சேரும்போது குளோரின் மோனாக்சைடும் ஆக்சிஜனாக வருதோ, அதே மாதிரி ப்ரொமைனும் வந்து ஓசோனில் ரியாக்ட் ஆகும்போது ப்ரொமைன் மோனாக்சைட் ப்ளஸ் ஆக்சிஜனாக வருது. அதே மாதிரி பை ப்ராடக்டாக வர அடுத்து ப்ரொமைன் மோனாக்சைடு வந்துட்டு குளோரின் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. அப்படி குளோரின் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது இது வந்து ப்ரொமைன் தனியாக, குளோரின் தனியாக, ஆக்சிஜன் தனியாக, மூணுமே கொடுக்குது. ஸோ இந்த மூணுமே மறுபடியும் என்னாகும், குளோரினும் போய் ஓசோனில் ரியாக்ட் பண்ணி குளோரின் மோனாக்சைடை கொண்டு வரும், ப்ரோமினும் ப்ரோமின் போய் மறுபடியும் ஆக்சிஜன் ஓசோனில் ரியாக்ட் பண்ணி ப்ரோமின் மோனாக்சைடை கொண்டு வரும். ஸோ மறுபடியும் எகெயின் அண்ட் எகெயின் இந்த சைக்கிள் நடக்கும். இது வந்து அதாவது குளோரின் குளோரினை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு எகெயின் ரீசைக்கிளுக்கு, இது அப்படி இல்லை. ப்ரோமைன் வந்து குளோரின் ப்ரோமைன் ஆக்சிஜன் இப்படி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமான ரீசைக்கிள் நடக்கும் இதில். நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் போலார் ஸ்டேட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ் இன் ஓசோன் டிப்ளீஷன். ஓசோன் டிப்ளீஷன் நடக்குது இல்லையா, அதில் இந்த ஸ்டேட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸ்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, நெக்ரியஸ் கிளவுட்ஸ், இது என்னென்னா 10 to 100 கிலோமீட்டர் வந்து லெங்க் இது இருக்கும். அப்புறம் திக்னஸ் அப்படின்னு பார்த்தா செவரல் கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மதர் ஆஃப் பேர்ல் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து க்ளோ ஆகும், எப்படின்னா ஸ்ரீஷெல் மாதிரி இதோட க்ளோ ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அது வந்து அதனால் இது மதர் ஆஃப் பேர்ல் கிளவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்டில் இருக்கும், இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடும். அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் கிளவுட் என்னன்னா, இது வந்து நைட்ரிக் ஆசிட் கண்டெயின் பண்ணியிருக்கும். வழக்கமாக வந்து பியூர் வாட்டர் அப்படி இருக்கும் கிளவுட்ஸில், இது வந்து பியூர் வாட்டருக்கு பதிலாக நைட்ரிக் ஆசிட் வச்சுருக்கும் இந்த கிளவுட். இது ரெண்டாவது டைப் ஆஃப் கிளவுட். தேர்ட் டைப் ஆஃப் கிளவுட் எப்படி இருக்குன்னா, சேம் லைக் நெக்ரியஸ் கிளவுட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் டைப், அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஸ்லோவர் ரேட்டில் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல நெக்ரியஸ் கிளவுட்ஸ் வந்து ஃபாஸ்டர் ரேட்டில் இருக்கும், ஃபார்மேஷன் வந்து இது வந்து ஸ்லோவர் ரேட்டில் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜர் கிளவுட் வித் நோ இரிடசன்ஸ், அதாவது பெரிய பெரிய கிளவுடாக இருக்கும் பட் ஷைன் எல்லாம் ஆகாது. நம்ம அந்த மதர் ஆஃப் பேர்ல்னு பார்த்தோம் இல்லையா நெக்ரியஸ் கிளவுட்ஸ், அது வந்து எவ்வளோ ஷைன் ஆகும்னு பார்த்தோம், அந்த மாதிரி இதில் ஷைன் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் கிளவுட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஓஷன் டிப்ளீஷன் வந்து ஏன் அண்டார்டிக்கில் ரொம்ப ப்ரீடாமினாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டார்டிக் ஸ்டேட்டோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோல்டரான ஒரு பிளேஸாக இருக்கும். அங்கே வந்து அந்த லோ டெம்பரேச்சர் என்ன பண்ணுதுன்னா அந்த போலார் ஸ்டேட்டோஸ்பியரிக் கிளவுட்ஸை வந்து பிலோ 20 கிலோமீட்டர்ஸில் ஃபார்ம் பண்ணி விடுது. ஓசோன் என்ன பண்ணும், வழக்கமாக சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட் பண்ணும் ஸ்டேட்டோஸ்பியரில். இதுதான் வந்து வழக்கமாக அது பண்ணுற ஒரு விஷயம். இப்போ அந்த ஓசோனில் வந்து டிப்ளீட் ஆகுது, ஒரு கேப் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏர் என்னாகும், அந்த ஒரு வெதவெதப்புங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும், அது வழியாக எல்லாம் வெளில போகும்ல அந்த ஹீட்டெல்லாம். ஸோ அந்த ஏர் வந்து கொஞ்சம் கூலர் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா UPSC ஃபார்மேஷனுக்கு, அதாவது போலார் ஸ்டேட்டோஸ்பியரிக் கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் வர்டெக்ஸினுடைய ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கும் அது வந்து ஃபேவரபிள் கண்டிஷனாக மாற்றி விடுது. வர்டெக்ஸ்னால் என்னென்னா ரிங் ஆஃப் ராபிட்லி சர்க்குலேட்டிங் ஏர் தட் கன்ஃபைன்ஸ் த ஓஷன் டிப்ளீஷன் இன் த அண்டார்டிக் ரீஜன். ஓஷன் டிப்ளீஷன் நடந்திருக்கு இல்லையா அண்டார்டிக் ரீஜனில், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ராப்பிடாக சர்க்குலேட்டிங் ஏர் ஒன்று, அதாவது கண்டினியூஸாக ஒரு சர்க்குலேட்டிங் ஏர் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ரிங்கு டைப்பில், அதைத்தான் வந்து வர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், வர்டெக்ஸ் அப்படின்னு. அப்புறம் வந்து இதனோட அந்த வர்டெக்ஸினுடைய லாங்கிட்டிவிட்டி, அதாவது அந்த லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. போலார் வின்டர் ஃபுல்லாகவே வந்து அந்த த்ரூ அவுட் த போலார் வின்டர் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து மிட் ஸ்ப்ரிங் வரைக்குமே டிஸ்இன்டெக்ரேட் ஆகிற டைம் எப்போன்னா அந்த போலார் ஸ்ப்ரிங்கினுடைய அரைவல், அதாவது மார்ச் டு ஏப்ரலில் வரும் இல்லையா அந்த போலார் ஸ்ப்ரிங், அந்த டைமில் தான் வந்து இது டிஸ்இன்டெக்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் இதனோட சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இது என்ட்ராகுதில்லை வேர்டெக்ஸ் எல்லாம் நடக்குதில்லை, இது வந்து மோஸ்ட்லி வின்டர் மந்த்ஸில் நடக்கும். இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது ஓஷன் டிப்ளீஷனுக்கு அண்டார்டிக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூனில் வந்து அண்டார்டிக் வின்டர் வந்து பிகின் ஆகுது, அப்போ வேர்டெக்ஸ் டெவலப் ஆகுது, அப்புறம் டெம்பரேச்சர் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஃபால் ஆகும்போது இந்த கிளவுட்ஸும் அந்த டைமில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்டெக்ஸ் டெவலப் ஆகிறதும் சரி, டெம்பரேச்சர் சரியான அளவில் ஒரு இனஃப் அந்த டைமில் இருக்கும்போது ஃபால் ஆகுது. ஸோ அப்புறம் டியூரிங் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் டைமில் வந்து இந்த கிளவுட்ஸ் என்ன ஆகுதுன்னா டீநைட்ரிஃபை ஆகிட்டு டீஹைட்ரேட் பண்ணுது ஸ்டேட்டோஸ்பியரை. அது எப்படி டீஹைட்ரேட் பண்ணால், ப்ரிசிபிடேஷன் மூலமாக டீஹைட்ரேஷன் வந்து இங்கே நடக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் குளோரின் நைட்ரேட்டும் கிளவுட் சர்ஃபேஸில் வந்து ரியாக்ட் பண்ணி குளோரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ என்னாகும்னா இந்த வின்டர் டெம்பரேச்சர்ஸ் வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும், ட்ராப் ஆகிடும். இப்போ செப்டம்பர் மந்த் அப்படின்னு வரும்போது வந்து இந்த சன்லைட் என்னாகும்னா இந்த வர்டெக்ஸ் நம்ம சொன்னால ரேபிட் ரிங் அந்த இதுக்கு வந்து சென்ட்ரில் வந்து வரும். பிஎஸ்சிஸ் வந்து டிசப்பியர் ஆகுது, இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இந்த கிளவுட்ஸ் டிசப்பியர் ஆகிடுது. அக்டோபர் டைமில் என்ன ஆகுதுன்னா
ஓஷனோட லோவஸ்ட் லெவலில் வந்து இதெல்லாம் போய் ரீச் ஆயிடுது. நவம்பரில் வந்து போலார் வெர்டெக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ஓஷன் புவர் ஏர் இருக்குல்ல அது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அண்டார்டிக்கில் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஓஷன் டிப்ளீஷன். அடுத்து ஆர்டிக் ஓஷனில் எப்படி ஓஷன் டிப்ளீஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். சாரி, ஆர்டிக்கில் அங்கே நடந்த அந்த டிப்ளீஷன் வச்சு பார்க்கும்போது பிரிட்டனில் தான் வந்து மார்ச் 1996 நடந்த ஒரு ஓஷன் டிப்ளீஷனை தான் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு டிப்ளீஷன் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தா அப்பர் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு கூலிங்கை வந்து சந்திச்சிருச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1992 நம்ம மார்ச் 1996 இது நினச்சுன்னு சொன்னோம். பட் அதுக்கு முன்னாடியே 1992 வின்டர்லேருந்தே வந்து இந்த ஓஷன் டிப்ளீஷன் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அது ஒரு ஸ்டெடியாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஓஷன் டிப்ளீட்டிங் கெமிக்கல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு மெயின் காசு என்னென்னு பார்த்தா இந்த கோல்டு டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஆர்க்டிக் ஸ்டேட்டஸ்பியரில். இதுதான் வந்து முக்கியமாக இந்த பிஎஸ்சி கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ண ரொம்ப ஒரு எனேபிள் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து முக்கியமான ரீசன்ஸ். இப்போ வந்து என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓஷன் டிப்ளீஷன் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நமக்கு தெரியும் ஓஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன நடக்கும், அது அந்த யூவி ரேஸை வந்து என்ட்ராக விட்டுரும். அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வருதுன்னா அது மூலமாக யூவி ரேஸ் உள்ள என்ட்ராகுது, சர்ஃபேஸ் வந்து ரீச் பண்ணும். இது வந்து ஹியூமன் ஹெல்த் ஆகட்டும், அனிமல்ஸ், பிளான்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், மெட்டீரியல்ஸ், அப்புறம் எல்லா ஏர் குவாலிட்டிலையுமே இதனுடைய அந்த தாக்கம் இருக்கும். ஸோ இதில் எப்படி தனித்தனியாக அஃபெக்ட்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹியூமன் அண்ட் அனிமல் ஹெல்த்தில் எப்படி நடக்குதுன்னா, ஹியூமன்ஸுக்கு என்னாகும்னா இந்த மாதிரி யூவி ரேஸ் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும்போது ஐ டிசீஸ் வரும், ஸ்கின் கேன்சர் அண்ட் இன்ஃபெக்டிஷ் டிசீஸ்லாம் நிறையா வரும். அப்புறம் ஐ டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக கார்னியா அண்ட் லென்ஸ் ஆஃப் த ஐ வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த யூவி ரேஸ் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அனிமல்ஸினுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அதுலேருந்து இந்த ஸ்கின் கேன்சர், இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸு, அதர் ஆன்டிஜன் இதெல்லாம் வந்து ரொம்ப அதை வந்து பாதிக்குது. அதுவும் லைட் ஸ்கின் கலர்டாக இருக்கிற அந்த பாப்புலேஷன்ஸுக்கு வந்துட்டு இந்த யூவிபி ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த மெலோனமா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு, நான் மெலோனமா ஸ்கின் கேன்சர், சாரி என்எம்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் மெலோனமா ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பிளான்ஸ். பிளான்ஸில் அஃபெக்ட் ஆனால் அதனால என்னென்ன எப்படி என்னென்ன பிரச்சனைங்க வருது அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வளருது, அப்படி அது வளர்கிற அந்த என்விரான்மெண்ட்லேயே வந்து யூவி ரேஸ் அதிகமாக படியும் போது அது என்னாகும்னா ஒரு யூவி டோலரண்ட்டான ஒரு பிளான்ட்டாக தான் வளரும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய க்ரோத் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு லோ க்ரோத்தாக வர ஒரு பிளான்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பிளான்ட் இருக்குது, ஓகே, அதுலேருந்து நம்ம ஹியூமன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும், அந்த பிளான்ட்டில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுறது வரும், இல்லை அந்த வேர் ஆகட்டும், இல்லை ஏதாவது செடி, அந்த செடியில் வர பூ, இல்லைனா ஏதாவது ஒரு காய் பழம், இது எதாவது எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அப்படி சாப்பிடும்போது அந்த யூவி ரேஸ் டோலரண்ட்டாக இருக்கிற அந்த பிளான்ட்டில் இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளே போகும். ஸோ எப்படி பார்த்தாலும் அது ஹியூமன்ஸை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். நம்ம சொன்ன எல்லா டிசீஸுமே இப்படி கூட நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சோலார் யூவி பி ரேடியேஷன் வந்து எல்லா ஆங்கிளில் பார்த்தாலுமே வந்து அக்வாட்டிக்கில் ஃபுல்லாக ஒரு எஃபெக்ட் தான். முக்கியமாக ஃபைட்டோ பிளாங்டான வந்துட்டு இது வந்து மோட்டிலிட்டி நடக்க, அதாவது அதை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொண்டு வரும். அந்த ஃபைட்டோ பிளாங்டான் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ்ட் ஆகும்போது என்னாகும்னா, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி உள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறது, அதெல்லாம் என்னாகும்னா ஃபுட்டு கிடைக்காமல் இறந்து போகும். ஸோ இதில் ஃபுட் செயின் மாதிரி தான், அதுக்கான ஃபுட்டு கிடைக்கலனா அடுத்தது இறந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று நடக்கும். அண்ட் அனதர் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூவி ரேஸ் டைரெக்டாகவே வந்துட்டு இந்த இயர்லி டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா ஃபிஷ், இந்த குட்டி மீன்கள், ஷ்ரிம்பு, கிராபு, ஆம்பிபியன்ஸு, இந்த அதர் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே வந்துட்டு இந்த யூவிபி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனால் வந்துட்டு பொழைக்க முடியாது, நிறையா ஒரு மார்டாலிட்டி நடக்கும். அது போக என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வளர்கிற இந்த மீன்கள், இந்த ஆம்பிபியன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா அதுக்கான ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் இம்பேர்டு லார்வல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பேர்டாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அக்வாட்டிக் சிஸ்டம் இருக்கிறது ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகுது இந்த யூவி ரேஸ்னால். அடுத்து இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், இது வந்து போத் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் ரெண்டுமே வந்து யூவி ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணுது.
இதில் வந்து இந்த முக்கியமான இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் கெமிக்கல் இம்பார்ட்டன்ட் ரைஸ் கேஸஸ்லாம் போல் இதனுடைய சோர்ஸ்லேருந்து அந்த சிங்க் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இது ஒரு ஆல்டர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்ஸ்னால் தெரியல, அது உருவாகிற இடத்துலேருந்து சிங்க்னால் அது வந்து டெபாசிட் ஆகிற இடம், இது வரைக்கும் அதுலேருந்து இது வரைக்கும் எல்லாமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஏர் குவாலிட்டியோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூவி ரேடியேஷன் ஏர் குவாலிட்டியில் என்னென்ன பண்ணுதுன்னா, வந்து ட்ராப்போஸ்பியரில் போய் என்டர் ஆகும்போது அங்கே நடக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டியெல்லாம் வந்து இது ரொம்பவே ரிடியூஸ் பண்ணுது. அதாவது முக்கியமான இந்த கீ ட்ரேஸ் கேஸஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது எதில் போய் முடியும்னா, ஓசோனுடைய ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ரெண்டுமே வந்துட்டு ஆல்டர் ஆகும் இப்படி நடக்கிறதுனால. மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது வந்து இன்னொரு இது கூட ரிலேட்டட் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம், இதுவும் வந்துட்டு இதுக்கும் அந்த ஒரு சைக்கிள் மூலமாக தான் நடந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் வந்து ஹியூமன் ஹெல்த்தில், பிளான்ஸில், அவுட்டோர் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் ஹைட்ராக்சைல் ரேடிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓஹெச் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அதில் வந்து லைஃப் டைம் சேஞ்சஸ் நடக்குது. அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, இது வந்து கிளைமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கேஸஸ்ன்னு சொல்லப்படுற மீத்தேன், CH4 அண்ட் CFC சப்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே பாதிக்குது, சேஞ்ச் பண்ணுது அதோடய குவாலிட்டிஸை, அதோட அந்த சைக்கிள் நடக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இது சேஞ்ச் பண்ணிவிடுது. அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ், இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லப்போனால் ரெண்டு தான் சொல்லுவாங்க, சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அண்ட் நேச்சுரலி அக்வரிங் பாலிமர்ஸ், பயோ பாலிமர்ஸ் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் அது கூட சேர்த்து இன்னும் சம் அதர் மெட்டீரியல்ஸும் இருக்குது. இது எல்லாமே வந்து சோலார் யூவி ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகுது. இதனோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா முக்கியமாக சொல்லணும்னா பர்டிகுலர்லி பிளாஸ்டிக் சொல்லலாம். பிளாஸ்டிக் வந்து நம்ம ரொட்டீனாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒன்று, அதில் வந்து சன்லைட் அதிகமாக அஃபெக்ட் ஆகும்போது யூவி ரேடியேஷன் டைரெக்டாக காஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதில் இருந்து நமக்கு சொல்லுவாங்களே ஹியூமன்ஸ் அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த அதிகமாக யூவி ரேஸ் வரும்போது அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே கொண்டு வராமல் உள்ளே வச்சுக்கிற மாதிரி, அதாவது சன்லைட் படாமல் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்டன்ட் உருவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டோம், இதை வந்து ஓஷன் டிப்ளீஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வேறு ஏதாவது டாபிக் போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், சைட் பை சைட் நம்ம சொல்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டே படிங்க, அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் இருந்தாலும் பரவாயில்ல, புக்லேயும் சைட்லேயும் நோட்ஸ் எடுங்க, தப்பில்லை. அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.